என் அன்பு பிள்ளையே, உனக்கு யாரேனும் ஏதாவது தீமை செய்தால் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே. எல்லோருக்கும் ஏதேனும் உதவி செய்ய இயலுமானால் பிறருக்கு அந்த நன்மையை செய். விதியும் ஆசைகளும் தான் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகள் தான் இந்த நிலைக்கு உன்னை இழுத்துச் சென்றுவிட்டன. கவலை வேண்டாம் குழந்தையே, எல்லாம் முடிவுறும். நம்பிக்கையோடு செயல்படு. எப்போது என்ன நடக்குமோ என்கின்ற பயம் உனக்கு இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது குழந்தையே. முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதா? உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. எதிரியாவதற்கு தைரியம் இல்லாதவனே துரோகியாகி விடுகின்றான். எதிரியாக கூட இரு, தவறில்லை. ஆனால் துரோகியாய் மட்டும் இருந்து விடாதே. நீரில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சிற்றோடைகள் மலைகளில் மோதியும் பிளவில் விழுந்தும் பெருஞ்சத்தத்தை எழுப்பும். பெரிய ஆறோ அமைதியாக பயணிக்கும். முட்டால் சிற்றோடையை போன்றவன், அறிவாளி அமைதியான நதியை போன்றவன். உடல் நோயை கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும், ஆனால் மனநோயை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆறுதல் என்ற பெயரில் இரகசியங்களை தெரிந்து கொள்ளும் பச்சோந்திகள் இங்கு அதிகமாக இருக்கின்றனர் குழந்தையே. உன் இரகசியங்களை வெளியில் யாரிடமும் சொல்லாதே. நீ ஆள்காட்டி விரலால் மற்றவரை குறை சொல்லும் முன் உன் மூன்று விரல்கள் உன்னை நோக்குவதை கவனி. எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதில் சிறப்பாக நடிக்கின்றவர்கள் கொண்டாடப்படுவார்கள், நடிக்க தெரியாதவர்கள் ஒதுக்கப்படுவார்கள். இவ்வளவுதான் இன்றைய உறவுகள். இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய ஆண்டவனுக்கு உன் நிலையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது. போலி அன்பு காட்டும் கோடி உறவு வேண்டாம். உரிமையோடு உன்னோடு சண்டை போடும் உண்மையான உறவு போதும் குழந்தையே. உலகிலுள்ள எல்லா வழிகளை விடவும் கொடியது பகிர்ந்து கொள்ள முடியாத வழிகளை மனதுக்குள்ளேயே மறைத்திருப்பது தான். எதிரியிடம் கூட பழகு, ஆனால் காரியவதிகளிடம் ஒருபோதும் பழகாதே. பேசினால் வாயாடி, பேசாவிட்டால் திமிரு பிடித்தவள். நெருங்கி பழகினால் நடத்தை கெட்டவள். பழகாவிட்டால் அகங்காரி, கோபப்பட்டால் ஆணவக்காரி, சாதுவாக இருந்தால் ஏமாற்றுக்காரி, அழுதால் நடிப்புக்காரி, சிரித்தால் அசட்டைப்படுத்துபவன், வாதாடினால் வீம்புக்காரி, விட்டு கொடுத்தால் ஏமாளி. இன்னும் எத்தனை பெயர்களோ பெண்ணை குற்றப்படுத்த. அடுத்தவர்களை ஏமாற்றி நம்மிடத்தில் வரும் எந்த ஒரு பொருளும் அவ்வளவு சீக்கிரமாக நிலைக்காது குழந்தையே. அது பாசமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழ பழகு. பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகு. வாழ்க்கை முழுவதும் சிறக்கும். கஷ்டங்களில் காயப்பட்டவன் ஒருபோதும் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டான். மட்டம் தட்டப்படுகின்ற மனமும் மட்டம் தட்டப்படுகின்ற தரையும் பலமானதாகவே இருக்கும் குழந்தையே. நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை, உன் தந்தையின் இந்த கை இருக்க எதற்காக பயப்படுகின்றாய்? உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று நீ தெரிந்து கொண்டா எனக்கு நன்றி சொல்ல மட்டுமே உன் வாயில் இருந்து வார்த்தைகள் வரும். மாறுவது மனிதர்களின் இயல்பு. அதை புரிந்து கொள்ளாதது உன் தவறு. மனதால் நொந்து போவதை விட இனியாவது உன்னை காத்துக்கொள்வது நல்லது குழந்தையே. தேவைக்கு பழகும் உறவுகளை நேசிப்பதை விட உன்னுடைய தேவையை தன்னுடைய தேவையாக பார்க்கும் உறவுகளை உயிருக்கு மேலாக நேசி. ஏனெனில் அவர்கள் உனக்கு உறவுகள் அல்ல, உனக்கு கிடைத்த வரங்கள். நீ வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவும் நடந்துவிடவில்லை குழந்தையே. உன்னை விட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கிறார்கள். நம்பிக்கையை தளர விடாதே. மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நிலை குலைந்து போக செய்யும் சூழ்நிலைகள், நம்பிக்கை துரோகங்கள், செய்யும் காரியத்தில் நஷ்டங்கள், வஞ்சக சூழ்ச்சிகள், எதிர்ப்புகள், உறவினர்கள், நண்பர்களின் சூதுகள், அன்பின் இழப்புகள், சுகதுக்கங்கள், இவையெல்லாம் மானிட வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள். இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனும் அவனே எனக்கு மிகவும் நெருக்கமானவன் ஆகின்றான். மனம் ஒரு ஆழமான வேலைக்காரன், ஆனால் ஆபத்தான எஜமானரும் கூட.
தானாய் கிடைத்த பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு குப்பைகளை கிளறிக் கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகம் இது. உண்மையாக நடந்து கொள்ளும் மனிதனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை குழந்தையே. கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும், ஆனால் அந்த கோபத்தையே தூக்கி எறிபவனே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீ பிறருக்கு செய்யும் துரோகம் உன் குழந்தைகளுக்கு நீ சேர்த்து வைக்கும் பாவமாக மாறும். ஒரு பெண் தைரியமாக இருக்கின்றாள் என்றால் அவள் சந்தித்த துன்பங்கள் மற்றும் பிரச்சனைகளால் அவள் இதயம் இரும்பாகி விட்டதென்று அர்த்தம். எல்லாமே மாறும். நிச்சயமற்ற இவ்வுலகில் நீ விரும்பும் நல்ல மாற்றத்தை பெற வேண்டுமானால் இறைவனின் என்றும் மாறாத வார்த்தைகளின் மீது மட்டும் நம்பிக்கை வை. உனக்கானது அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே. எல்லாம் தெரிந்தும் நமக்கான நேரம் வரும் வரை அமைதி காப்பதே பக்குவம். நாம் நாமாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. நாம் மற்றவரை போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவர் வைக்கும் நம்பிக்கையை காப்பாற்றுவது உயிரை காப்பாற்றுவதற்கு சமமாகும். அதே நம்பிக்கையை உடைப்பது ஒரு உயிரை கொள்வதற்கு சமமாகும். அன்பு குழந்தையே, எதையும் மன்னிக்கும் ஒரே நீதிமன்றம் தாயின் இதயம் மட்டுமே. அவள் மனதை புண்படுத்தும்படி நடந்து கொள்ளாதே. தாயம் விழுந்தால்தான் ஆடவே ஆரம்பிக்க முடியும். காயம் பட்டால்தான் வாழவே ஆரம்பிக்க முடியும். காயங்களின்றி வாழ்க்கை இல்லை குழந்தையே. தைரியமாக போராடு. உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருக்கின்றேன். நம் வாழ்க்கையில் உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்துவிட்டாலே போதும். படைத்தவினை தவிர யாருக்கும் அஞ்சி வாழ்ந்திட தேவையில்லை. உள்ளத்தார் ஒருவர் உன் அன்பை உணராதவரை நீ அவர்களுக்காக உயிரையே கொடுக்க முன்வந்தாலும் பயனில்லை குழந்தையே. உன் பிள்ளைகளை வறுமை தெரியாமல் வளர்ப்பதில் தவறில்லை, ஆனால் உன் உழைப்பு தெரியாமல் வளர்ப்பது தான் மிகப்பெரிய தவறு. தேடினால் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அல்ல, அது ஆறுதல். அழிக்க நினைத்தவர் முன் ஆழமாய் வளர்ந்திருப்பதே வெற்றி குழந்தையே. யாருடனும் உன்னை ஒப்பிடாதே. அவன் பாதை வேறு, உன் பாதை வேறு. இருவர் பிறப்பின் நோக்கமும் வேறு. உழைப்பை நம்பி செய்யும் எந்த செயலும் ஒருபோதும் தோற்பதில்லை. யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டுமென்றால் நலம் விசாரிப்பதோடு பேச்சு நிறுத்திக் கொள்ளு. நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும் என்பதை மறந்துவிடாதே. அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல, உன்னை என்று. அமைதியாக இரு, நான் இருக்கின்றேன். பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாதே. தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நம்பிக்கையோடு செய். பிரச்சனையை பார்த்து நீ பயந்து ஓடினா அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும். அவரவருடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கெல்லாம் அஞ்சாதே குழந்தையே. அதே போல் தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே. நம்பிக்கையோடு நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்வில் இருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும். எனவே அமைதியாக இரு குழந்தையே. ஒன்றை மட்டும் புரிந்துகொள், சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போக வேண்டும். எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும். கவலை கொள்ளாதே, இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார். எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகின்றதோ அந்த பிரச்சனையாலேயே நீ அதிகம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கின்றார். என் வைரமே, யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாது. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறானது. சதா சர்வ காலமும் என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார். எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். நானே நிரந்தரம், இதை ஞாபகத்தில் வை. வாழ்க்கையில் நீ உச்சத்தை அடைவார். உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகின்றது என்பதை உணர்ந்து கொள். உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகின்றேன். உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குலதெய்வமாக வழிபடுவார். எந்த நிலையிலும் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் குழந்தையே. என்ன கஷ்டமானாலும் எல்லாம் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள். உன் வாழ்க்கையில் இனி நல்ல மாறுதல்கள் ஏற்படும். அங்கு துன்பம் இருக்காது, இன்பம் மட்டுமே இருக்கும். உன் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க நானே துணை இருப்பேன் குழந்தையே. நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன்.
அமைதியாக இரு. உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்வில் அனைத்தும் வசந்தமே. ஊரே வியக்க, நீ விரைவில் வானில் மின்னும் நட்சத்திரம் போல் ஜொலிக்கப் போகின்றா. உன்னை கிடைக்க 1000 கைகள் இருக்கலாம், ஆனால் உன்னை வளர்க்க எனது 1 கை போதும் என்பதை மறந்து போகாதே. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.